இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவினுடைய கடைசி நேரத்தில் எழுந்திருப்பார்களே ஆனால் சில வசனங்களை ஓதுவார்கள் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம்ல வரக்கூடியதை பார்க்கின்றோம். அந்த மூன்றாவது அத்தியாயத்தினுடைய கடைசி பத்து வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்துக்கு எந்திரித்தால் அந்த பத்து வசனங்களை ஓதுவார்கள், ஓதினார்கள், அதை நான் பார்த்தேன் என்று அவர் அறிவிக்கின்றார். அது என்ன அந்த வசனம்? அந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாவிடத்தில் சரணாகதி அடைவதற்காக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற உத்தரவாதத்தையும் அந்த வசனங்களிலேயே அல்லாஹ் வழங்குகின்றான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல்லால் வஹ்திலா ஃபில் லைலி வன்னஹாரி லாயாத்தில் லிஉலில் அல்பாப். அப்படிதான் அந்த வசனம் ஆரம்பமாகின்றது. வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு சான்றுகள் இருக்கின்றன. அல்லதீன யஸ்குருன அல்லாஹ கியாமன் வகூதன் வஅலா ஜுனூபிஹிம் வயத்தஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல்அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகினா அஸாபன்னார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் தங்களுடைய இறைவனை நினைவு கூறுகின்றார்கள். வானங்கள் மற்றும் பூமியினுடைய படைப்புகள் குறித்து அவர்கள் சிந்திக்கின்றார்கள். சிந்தித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகினா அஸாபன்னார். எங்களுடைய இறைவா, இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக நீ படைக்கவில்லை. நீ மிக தூய்மையானவன், பரிசுத்தமானவன். நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா இன்னக்கமன் துதுகிலின் நார ஃபக்கத் அஹ்ஸைதா வமாலில் வாலிமீன மின் அன்சார். யா அல்லாஹ், யாரை நீ நரகத்திற்குள் அனுப்பி விட்டாயோ, நரக நெருப்பிற்குள் புகுத்தி விட்டாயோ, அவரை நீ கேவலப்படுத்தி விட்டாய். அவருக்கு எந்த விதமான உதவியாளரும் கிடையாது. ரப்பனா இன்னனா சமயனா முனாதியை உனாதி நில் ஈமானிய நாமினூ பி ரப்பிக்கும் ஃபாமன்னா. எங்களுடைய இறைவா, உன்னுடைய தூதர்கள் எதை நோக்கி அழைத்தார்களோ அதை நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் உன்னை நம்பிக்கை கொண்டு விட்டோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ஸுனூபனா வகஃபிர் அன்னா சையாத்தினா வதவஃபனா மஅல் அபரார். எங்களுடைய இறைவா, நீ இந்த உலகத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, எங்களை நல்லவர்களோடு நீ எழுப்புவாயாக. ரப்பனா வாத்தினா மா வத்தனா அலா ருசுலிக் வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத். எங்களுடைய இறைவா, உன்னுடைய தூதர்கள் மூலமாக நீ அளித்த வாக்குறுதியை எங்களுக்கு நீ வழங்கு. அந்த சூனபதியை எங்களுக்கு நீ தா. எங்களை நீ மறுமை நாளில் கேவலப்படுத்தி விடாதே. நீ வாக்கு மீறாதவன் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்றான், இப்படி யாரெல்லாம் என்னிடத்தில் பிரார்த்தித்தார்களோ அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இந்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன், அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த பிரார்த்தனை எத்தனை பேருக்கு நம்மள தெரியும்? இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் எத்தனை பேர் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுத்தந்திருக்கின்றார்கள். இப்படி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கின்றான். வழிநெடுக எடுத்து பாருங்க, திருமறை குர்ஆன் முழுவதும் புரட்டி பாருங்கள். நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி பேசும் பொழுது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலையும் மென்ஷன் பண்ணி காட்டுறான். தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன சாயிஹூன ராக்கியூன சாஜிதூன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ருகு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றானே.